ரமலானில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பல இபாதத்தில் சொல்கிறாங்க. அதில் ஒரு இபாதத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தர்மம் செய்வாங்க. வேகமாக வீசும் காற்றை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்வாங்கிற ஹதீஸ் வந்து புகாரியில் நசாயில் பல நூல்களில் இருக்குது. அப்போ தர்மம் செய்யக்கூடிய பழக்கம் வந்து இந்த ரமலானில் அதிகரிக்கணும். இது வந்து அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு ரமலானில் வந்து பரவலாக இருக்குது, பரவலாக நம்ம பார்க்க முடியுது. பரவல மக்கள் வந்து மற்ற காலங்களில் வந்து தர்மம் செய்வதை விட இந்த காலத்தில் வந்து ரமலானுடைய காலத்தில் தர்மம் செய்கிறாங்க. ஆனால் தர்மம் வந்து முறையாக போய் சேரணும். தர்மம் செய்கிறோம், இந்த தர்மங்கள் வந்து முறையாக போய் சேரணும். அதனால் தர்மம் செய்யக்கூடியவங்க வந்து அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்கிட்ட இந்த ரமலானில் வந்து தர்மம் செய்வாங்கங்கிறத வந்து தெரிஞ்ச உடனே ஊர் ஊராக மக்கள் கிளம்புறாங்க. உதாரணத்துக்கு இப்போ சென்னையிலேருந்து வெளியூருக்கு வருவாங்க. இப்போ ஈரோடு இருக்குன்னா ஈரோட்டிலேருந்து வெளியூருக்கு அவங்க கிளம்புவாங்க. குடும்பம் குடும்பமும் போகிறது. போய் போய் பார்த்தீங்கன்னா அங்கே 10 நாள் தங்க, ஒவ்வொரு ஊர்களையும் 4 நாள் தங்கிறது, 5 நாள் தங்கிறது, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டு தங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக இவங்க வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. தர்மம் செய்வதுங்கிறது வந்து ஒரு பண்பு வந்து இந்த மாதத்தில் வந்து அதிகப்படணுங்கிறது வந்து மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு அம்சம்தான். ஆனால் இந்த அம்சத்தை பார்த்தீங்கன்னா தவறாக மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அப்போ தவறாக மக்கள் பயன்படுத்தும் போது உண்மையிலுமே பாதிப்புக்கு ஆளான மக்கள் இருக்கிறாங்க, தேவையுடைய மக்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு போய் சேருவதில்லை. ஒரு குடும்பமே போகிறாங்க, ஒரு குடும்பமே போய் ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க, ஒரு ஊரில் 4 நாள் தங்குறாங்க, அங்கே வசூல் செய்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒரு 5000-10000 வசூல் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த ரமலான் மாதம் ஃபுல்லாகவே ஒரு குடும்பம் வசூல் பண்ணும்போது 50,000-1,00,000 வரைக்கும் வசூல் பண்ணிட்டு அவங்க வராங்க. ஆனால் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, இப்படி அனுமதிக்கப்பட்டதில்லை. தேவைக்கு மீறி யார் வந்து தர்மம் வாங்குகிறாங்களோ அவங்க மறுமையில் நல்லா எழுப்பும் போது முகத்தில் சதை இருக்காது அப்படின்னு செய்தியை நபீசன் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இந்த செய்தியிலலாம் பார்த்தீங்கன்னா இவங்க கண்டுக்கிறதும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரமலான் மாதத்தில் தான் பயான்கள் அதிகரிக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த உலமாக்குன்னு சொல்லக்கூடியவங்க, ஆலிம் சொல்லி சொல்லக்கூடியவங்க தங்களுடைய தேவைகளை வந்து கேட்டு பயானை சொல்லி அதுக்கப்புறம் தன்னுடைய தேவைகளை கேட்டு பொருளாதாரத்தை திரட்டுறாங்க. இது அனுமதிக்கப்பட்ட விஷயமானு கேட்டிங்கன்னா உண்மையிலுமே வந்து ஒரு உலமா வந்து ஒரு ஆலிம் வந்து பொருளாதார கடை நிலையில் இருந்தாருன்னா அவருக்கு அனுமதி இருக்குது, பிரச்சனை இல்லை. அவருக்கு வந்து யாசகம் அனுமதி இருக்குது. ஆனால் உண்மையிலுமே மாதத்துக்கு 5,000-20,000 சம்பாதிக்கிற உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க வந்து தர்மம் வாங்குறாங்க. இது எந்த வகையில் நியாயம் இது? அப்போ இந்த இவங்க தான் ஹதீஸ்களையும் சொல்கிறாங்க, தேவைக்கு மீறி யாராச்சும் கேட்டோம்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய முகத்தில் வந்து சதை இருக்காங்க. ஹதீஸை வந்து இந்த உலமாக்கள் தான் சொல்கிறாங்க. இந்த உலமாக்கள் தான் பார்த்தீங்கன்னா தராவிக்கு துளிக்க ஒரு பயான்னு சொல்லி வராங்க. ஒரு பயானுக்கு சொல்லி இப்போ 1,000-1,500 அப்படிங்கிறது சொல்லி ஃபிக்ஸ் பண்ண இடங்களும் இருக்குது. சில இடங்களில் வந்து மக்கள் வந்து இப்படி கூடுதலாகவும் கொடுக்குறாங்க. அப்போ ஏழைகளுக்கு சென்றடைய வேண்டிய பொருளாதாரத்தை இந்த மாதிரி உலமாக்களுக்கே போகுது. இதையும் நம்ம வந்து கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது.